அடுத்த வருஷம் டோனி ஐபிஎல் ஆடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேக்கா சில விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறாங்க சிஎஸ்கே. இந்த உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மன்ஸ் லீக் கேம் அப்படின்னா ஐபிஎல் தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸு இந்த டோர்னமெண்ட்டுக்கு இருக்குது. அந்த வகையில் 2025 பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெகா ஆக்ஷன் வரப்போகுது. அப்படிப்பட்ட சூழலில் பழையபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு பேச மட்டும்தான் தக்க வச்சுக்க முடியும். அதன் காரணமாக சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பிளேயரை விட்டுறாதீங்க, தயவுசெய்து இந்த பிளேயரை விட்டுருங்க அப்படின்னு பல பேர் மீம்ஸாகவும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. டீம் மேனேஜ்மெண்ட்டுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் பிசிசிஐ எல்லா டீம் மேனேஜ்மெண்ட்டையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லணும், என்ன கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த வகையில் கேட்டதில் பல டீமு நீங்கள் ஒரு 6-7 பிளேயர்ஸ் ரிட்டென்ஷனாக கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்களாம். இன்னொன்று, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வந்துச்சு இல்லையா, அதை சில பேர் ஆதரிச்சா கூட சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக டெல்லி அணி அந்த ரூலு வேணவே வேணாம் அப்படின்னு சொன்னதாக ஒரு செய்தி இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு விஷயங்களும் டிமாண்ட் பண்ண சிஎஸ்கே டீம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா, எங்களுக்கு வேற ஒன்றும் புதுசாக வேணாம், பழைய ரூல் ஒன்று இருக்குல்ல அதை மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன ரூல் அப்படின்னா, இந்த 2021க்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிளேயர் 5 வருஷமாக இன்டர்நேஷ்னல் கேம் ஆடல் அப்படின்னா அவரை அன்கேப்டு பிளேயராக நீங்கள் எந்த டீமில் வேணால் எடுத்துக்கலாம், அதை மறுபடியும் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா தோனி அவர்கள் கடைசி இன்டர்நேஷ்னல் கேம் விளையாடினது 2019, இப்போ 25 ஆகிடும் இல்லையா, ஸோ 5 வருஷம் கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி ஒருவேளை அந்த ரூல் மறுபடியும் வந்தால் இவங்க தலை தோனி அவர்களை அன்கேப்டு பிளேயராகவே உள்ளே எடுத்துக்குவாங்க, அதுவும் வெறும் 20 லட்சத்திலேயே. அப்போ யோசிச்சு பாருங்கள், 12 கோடி ரூபா மதிப்பில் ஒரு பிளேயரு 20 லட்சத்துக்கு கிடச்சா எப்படி இருக்கும், அது பார்க்கும்போது அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும். ஸோ இந்த விஷயத்தை இவங்க முன்னெடுக்கும் போது பல டீமை அதெல்லாம் கிடையாதுப்பா இப்படி கொண்டு வரக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவித்ததா செய்திகளை வந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், கரெக்டு தானே, ஏன்னா டோனி மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான பிளேயரு மீண்டும் மீண்டும் ஒரு டீம் பேக் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த டீமுக்கான ஃபேன் பேஸு எவ்வளோக்குள்ளே உயர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்னு மற்ற டீமுக்கெல்லாம் தெரியும்ல அப்படின்னு சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த செய்தி ஒரு புறம் அப்படியே போயிட்டுருக்க, இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிகழ்ச்சியில் டோனி கலந்துக்கிறாரு. அங்கே கேட்குறாங்க, நீங்கள் அடுத்த வருஷம் சிஎஸ்கேயில் ஒரு பார்ட்டாக இருப்பீங்களா இல்லைன்னு கேட்கும்போது ரிட்டென்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஒருவேளை 4 பிளேயர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா அதை யோசிக்க வேண்டிய விஷயந்தான், நான் விளையாடுவேனான்னு தெரியலை, ஆனால் ரிட்டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொன்னார். அதுதான் ஒட்டுமொத்த ஃபேன்ஸுக்குமே ஒரு மிகப்பெரிய ஆர்வமாகவும் இருக்குது.